ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்திருக்கிறது வீக்லின் யூடியூப் சேனல். உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. எவன் சொல்றதையும் கேட்டுட்டு இந்த ஆட்டு மந்த மாதிரி போற பின்னாடி எல்லாம் போவே போவாதீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம்? நீங்க வந்து பாம்புகளை பத்தி சில டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல்ல நீங்க வந்திருக்கேன். ஸோ என்னென்ன பாம்பு பக்கங்கள் அப்படின்னு வந்து நிறைய லிஸ்ட் எடுக்கல. நான் வந்து ரெண்டு விதமான பாம்புகளை மட்டும் தான் எடுத்துக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ரெண்டு விதமான பாம்பு வகைகளை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உலகத்தில் நிறைய வகைகளான பாம்பு வகைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 2900 பாம்பு வகைகள் இருக்குது. அதில் 10 சென்டிமீட்டரில் சின்ன பாம்புலேருந்து 108 பெரிய பாம்பு வரைக்கும் உள்ள பாம்பு வகைகள் இருக்குது. அதுலேயே தேர்ந்து இவன் ரெண்டு பாம்பு மட்டும் பற்றி சொல்கிறான். ஏன்னா இந்த ரெண்டு பாம்பும் வெறும் ரேரான பாம்பு, இதோட விஷயங்கள் வெறும் கொடிய விஷயங்கள். அதில் வந்து நான் முதல்ல தேர்ந்தெடுத்து சொல்ல போகிற பாம்பு தான் கிங் கோப்ரா. ஸோ இதோட பற்றி தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா கிங் கோப்ரா வகையை சேர்ந்த பாம்புகள் மட்டும்தான் பறவைகள் போல் குஞ்சிக்கிட்டு கூடு கட்டி அடகாத்து குஞ்சு பொறிக்கும். இதுங்களோட பர்த் டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 60-100 நாட்குள்ளே குஞ்சு பொறிச்சிடும். இந்த பாம்புகள் முட்டையிலேருந்து வெளியாகிறதுக்கு ஒரு நாள் முன்னுக்கே தாய்ப்பாம்பு தன் கூடை விட்டு வெளியே போயிடும். ஏன்னா 60-100 நாள் அந்த தாய்ப்பாம்பு வந்து எந்த ஒரு சாப்பாடும் உணவாமல் தன் முட்டைகளை பாதுகாக்கிறதுனால எங்கே தன் குழந்தைகள் தண்ணி தின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் அந்த கூடை விட்டு வெளியேறும். அதுக்கப்புறம் குட்டி பாம்பு எதுவுமே பிறந்த கையோட சுயமாக தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருங்க. இந்த கிங் கோப்ராக்கள் அதிகமாக வந்து குளிர்ச்சி நேரத்திலே அதிகமாக காணப்படுகின்றன. இந்த கிங் கோப்ரானால 330 அடி தூரம் வரைக்கும் ஷார்ப்பாக பார்க்க முடியும். இரவு நேரத்தோட கண்ணு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ நம்மளால் அதுக்கிட்ட தப்பிக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் எஸ்கே போய் ஓடிட வேண்டியதான். ஸோ இந்த கிங் கோப்ராக வந்து சாதா 20 வருஷம் வாழக்கூடிய தன்மை இருக்குது. இந்த கிங் கோப்ரா வந்து 6 அடி அகலத்துக்கு தன்னை உயர்த்தி நின்று மனிதனை பயம் புற்ற அளவுக்கு தன்மை கொண்டது. சுமாராக நீங்கள் வந்து ராஜநகரெலாம் வந்து முன்ன உள்ள கிராமத்தில் எப்படி வந்து நம்ம ஊரில் இருக்குது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தா, ஆணும் பெண்ணும் ராஜநகர் ஒன்று சேரும்போது ஒரு விதமான புழுகு வாசனையை வெளிப்படுத்துது. அந்த வாசனையை வச்சு தான் வந்து கிராமத்தில் பாம்பு இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சாதாரணமாகவே இந்த பாம்பு வந்து கடித்தா ஒரு மனுஷனை வந்து 7 மில்லிமீட்டர் விஷத்தை வந்து உள்ளே இருக்குது. ஒரு மனுஷனை வந்து சாதாரணமாகவே 10 மில்லிமீட்டர் விஷம் போதும் ஒரு மனுஷனை கொள்றதுக்கு. குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் அந்த மனுஷன் வந்து உயிரோடக்கும். அதுக்கு மேலே தாக்குப்பிடிக்க முடியாது, நிச்சயமாக இறந்துருவாங்க. சாதாரணமாகவே ராஜநகரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10-13 அடி வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஆஃப்ரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா 15 அடி வரைக்கும் ராஜநகரங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக ராஜநகரம் யாரையும் நோண்டதில்லை. நம்ம ராஜநகரத்தை போய் தீண்டும் போது தான் அந்த ராஜநகரம் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக நம்மக்கிட்ட எகுத்து நிற்கிறது. ஆனால் இன்னமும் ராஜநகரத்துக்கு வந்து விஷமுறிவு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஏன்னா கடந்த 50 வருஷத்துக்கு மேலுமோ இந்தியாவில் யாருமே ராஜநகரம் கடித்து இறக்காதனால அதுக்கு வந்து இன்னும் விஷமுறிவு மருந்து கண்டுபிடிக்கப்படாமல் தான் இருக்குது. இன்னமும் தெய்வ வழிபாட்டு முறையில் ராஜநகரத்தை எல்லோரும் வணங்கிட்டு தான் வராங்க. ஓகே, கிங் கோப்ராக்கு அடுத்து சொல்லப்படுற பயங்கரமான விஷமுள்ள பாம்புனா இந்த பிளாக் பாம்பா தான். இந்த பிளாக் பாம்பா அதிகமாக ஆப்பிரிக்கா நாட்டில் தான் அதிகமாக காணப்படுகிறது. சாதாரணமாகவே பிளாக் பாம்பா வந்து 8-16 அடி தூரம் வரைக்கும் வளரக்கூடியது. இது வந்து சாதாரணமாக 11 வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்டது. ஏன் இதுக்கு வந்து பிளாக் பாம்பா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மாம்பாங்கிற இந்த பாம்புக்கு வந்து தன் வாயை திறக்கும் போது உள் வந்து எல்லாமே கருப்பாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து பிளாக் பாம்பா அப்படிங்கிற பேரை வந்து வச்சுருக்காங்க. இந்த பிளாக் பாம்பா வந்து ராஜநகரத்தை விட அதிகமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். மனிதனையும் தாண்டி வேகமாக ஓடக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த பிளாக் பாம்பா. இந்த பிளாக் பாம்போட கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பல் நிறத்தில் மேலேயும் கீழே வெள்ளை நிறத்துலையும் உள்ள வாயில் வந்து கருப்பு நிறத்துலையும் காணப்படும். இந்த பிளாக் பாம்போ சாதாரணமாகவே 4 அடி உயரத்துக்கு ஏஞ்சி நின்று மனுஷனை பயம் காட்டக்கூடிய தன்மை கொண்டது. சாதாரணமாகவே இந்த பிளாக் பாம்போ வந்து 6-25 முட்டை வரைக்கும் இட்டு 90 நாட்களில் குஞ்சு பொறிச்சிடும். இதோட குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அதோட நீளம் பார்த்திங்கன்னா 14-24 இன்ச் வரைக்கும் அதோட நீளம் இருக்கும். இந்த பாம்புகள் ஒரு வாட்டி கொத்தாது, பல வாட்டி கொத்திக்கிட்டே இருக்கும். மனிதன் மிருகம் எல்லாத்தையும் சேர்ந்து இந்த பாம்புகள் ஒரு நேரத்தில் கொத்தும். இந்த பாம்புகள் வந்து ஒரு வாட்டி ஒரு மனுஷனை கொத்தும் போது 10 மில்லிமீட்டர் விஷத்தை வந்து அவன் உடம்புக்குள்ளே செலுத்துது. ஸோ ஒரு மனுஷன் காலி. ஸோ ஒரு மனுஷன் வந்து மேக்ஸிமம் இந்த பாம்பு கடித்தா 20 நிமிஷம் வரைக்கும் தாக்கப்பிடிக்கலாம். இந்த பாம்புக்கு விஷமுறிவு மருந்து இருக்குது, அது கிடைக்க ரொம்ப ரேர். ஆனால் அது வந்து கிடைச்சாலும் 20 நிமிஷத்தில் அந்த மனுஷன் கண்டிப்பாக இறந்துடும். ராஜநகரத்துக்கு அப்புறம் அதிகமான விஷம் உள்ள பாம்பு கொடிய விஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பாம்பா தான். அதிகமான ஊர்ந்து செல்லும் வேகத்தன்மை கொண்ட இந்த பாம்பு கண்டிப்பாக ஒரு மனுஷனை வந்து சாகும் வரை வந்து கொத்தி கொத்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து மனுஷனை மட்டும் இல்லை, பார்க்குற விலங்குகள் அனைத்தையும் இந்த பாம்பு வந்து கொத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த பாம்பு வந்து குறைஞ்சபட்சம் 100 மில்லிமீட்டர் விஷத்தை வந்து தன் உடம்பில் வச்சுருக்கோம். 10 பேரை கொல்லக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த பாம்பு.
சாதாரணமாக ராஜநகர் 6 அடி நின்றால் இது 4 அடி ஏஞ்சி நிற்கும். ராஜநகரத்தை விட அதிகமான மணிக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஊர்ந்து செல்லக்கூடிய தன்மை கொண்டது. தன்னுள் அதிகமான விஷயத்தை அடக்கி கொண்டு மனிதர்களை தாக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த பிளாக் மாம்பா. ஸோ இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ரொம்ப ஃபேர் நம்ம நாட்டில் வந்து ரொம்ப குறைவாக காணப்படுகிறது, ஆஃப்ரிக்காவில் ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது தான் இந்த பிளாக் மாம்பா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா என்னென்ன உங்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சிச்சு இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு பாம்புகளுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இந்த பாம்போட வழிமுறை எப்படி இருக்குது, அதோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிளாக் பாம்பா இந்த பாம்போட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, அதோட டைப்ஸ் எப்படி, எந்த வகையில் இருக்குமே தாக்குவாங்க, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இதை மாதிரி நிறைய பல வீடியோக்கள் நாங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வரோம். உங்களுக்கு ஏதாவது பற்றி தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தொடர்ந்து அதை பற்றின தகவலும் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோ பற்றின கருத்து நீங்கள் ஏதாவது பார்த்திங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே போனா உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி ரெண்டு பாம்பு பத்தி டிஃபரெண்ட் எபிசோட பத்தி கேட்டாங்கன்னா இந்த வீடியோ நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இவ்வளவு நேரம் நான் பேசுறது கேட்டதுக்கு நீங்க ஒரு லைக் பண்ணலாம், பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க இன்னும் என்னோட வீடியோ பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பெல் பட்டன் அமுத்திட்டீங்கன்னா தொடர்ந்து நான் போற எல்லா அப்டேட்ஸும் நீங்களும் பார்த்துட்டு வரலாம். அடுத்து ஒரு பெருவிருப்பான வீடியோல பெருவிருப்பா சந்திக்கிறேன் உங்களை. பை.